வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. விரைவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தின நிகழ்விற்கு 3250 அதிதிகளுக்கு அழைப்பு. சஜித் அனுர சம்பந்தன் புறக்கணிப்பு. வளமையான பரிசோதனைக்காகவே சம்பந்தன் வைத்தியசாலையில் குடும்பத்தினர் தகவல். 20 வருடங்களுக்கு ரணிலே ஜனாதிபதி அகில விராட் காரியவசம் தகவல். கடவுச்சீட்டு தயாரித்து தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த 2 சந்தேக நபர்கள் கைது. ராஜபக்சேக்கள் சூறையாடியதை ஈடுகட்டவே மக்கள் மீது வரி விதிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றச்சாட்டு. இலங்கையில் கையடக்க தொலைபேசி பேசிகளை வாங்க காத்திருப்போருக்கு எச்சரிக்கை. கடுமையாகும் சட்டம். ரணிலின் வலையில் சிக்கி தமிழர்களே ஏமாறாதீர்கள். அனுரகுமார திசநாயக்கு எச்சரிக்கை. எடை மற்றும் அளவிடும் உபகரணங்களுக்கான கட்டணம் அதிகரிப்பு. இலங்கை கரையை இன்று கடக்கும் தாளமுக்கம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையின் 75வது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக 3250 அகதிகள் அழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு அகதிகளும் அடங்குகின்றனர். இதில் உள்நாட்டு அரசியல் தலைவர்கள் பலர் கலந்து கொள்கின்ற போதிலும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசு மற்றும் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிய முடிகின்றது. அதிக பணம் செலவழித்து இந்த நிகழ்வை நடத்துவதே இதற்கு பிரதான காரணம் என்று சஜித் தரப்பும் அனுர தரப்பும் தெரிவிக்கின்றன. அதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோல இது தொடர்பில் வேடுவர்களின் தலைவர் ஒருவரிக்கே வன்னில அத்தோ தெரிவித்துள்ளார். அதாவது இதுவரை காலமும் பதவி வகித்த அரசாங்கங்கள் எங்களை அங்கீகரிக்கவில்லை. எமது சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு கூடைக்குள் அடைக்கப்பட்டுள்ளதாக உணர்கிறோம். முன்பு நாங்கள் சுதந்திரமாக காடு மேடு எங்கும் சுற்றித் திரிந்தோம். தற்போது பதவிக்கு வரும் அரசாங்கங்கள் எமக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன. சுதந்திர நிகழ்வுகளுக்கு மட்டும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அதுவும் நிகழ்வுகளுக்கான ஜானிகளை தேடுவதற்காகவே அழைக்கப்படுகின்றோம். சுதந்திர தின நிகழ்வுகள் முடிவடைந்ததும் நாங்கள் காடுகளுக்கு திருப்பி விடுவோம். அதன் பின்னர் அரசாங்கம் எமை எவ்வித கருசனையும் செலுத்துவது இல்லை. எமக்கு எதுவுமே செய்வது இல்லை. நாங்கள் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கின்றோமா என்ற சந்தேகம் எமக்கு ஏற்படுகின்றது என்றார். வளமையான பரிசோதனைகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் வைத்தியர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் இது தொடர்பாக குடும்பத்தினரை மேற்கோள் காட்டி தமிழ் நாளிதழொன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. வைத்தியர்களின் ஆலோசனையின் பிரகாரம் மருத்துவ கண்காணிப்பிற்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் எவ்வாறாயினும் அடுத்த 2 வருடங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக இருப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுடன் ஸ்ரீகோத்த தலைமையகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்து ஒரு வருடத்திற்குள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் 10 அல்லது 20 வருடங்கள் ஆனாலும் ஜனாதிபதியாக செயற்படுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவே வல்லமை உடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். தலங்கு பிரதேசத்தில் கடவுச்சீட்டு தயாரித்து தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு தயாரித்து தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் ஆவணங்கள் பெற்றுக்கொண்டு பண மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலங்கம போலீசாருக்கு கிடைத்த 3 முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நேற்று சந்தேக நபர்கள் தலங்கம போலீஸ் நிலையத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடம் முறைப்பாடு செய்த இருவரின் தேசிய அடையாள அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முறைப்பாடு ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் பொரளஸ்கமுவ போலீஸ் நிலையத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபரிடம் இருந்த தேசிய அடையாள அட்டை 15,000 ரூபாய் பணம் மற்றும் கடவுச்சீடு தயாரிக்க பயன்படுத்தப்படும் 9 போலி டோக்கன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 47 மற்றும் 65 வயதுடைய மாலபே மற்றும் கொழும்பு 9 ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். சந்தேக நபர்கள் இன்று கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். அரசியல் தீர்வு என்ற பெயரில் தமிழ் பிரதிநிதிகளை பேச்சு மேசைக்கு அழைத்து ஒட்டுமொத்த தமிழினத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏமாற்ற முயற்சிக்கின்றார். ரணில் இந்த சதிவலையில் சிக்கி ஏமாற வேண்டாம் என தமிழ் மக்களிடமும் அவர்களின் பிரதிநிதிகளிடமும் ஜேவிபி கேட்டுக்கொள்கின்றது என ஜேவிபியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
ராஜபக்சேக்களை பாதுகாக்கும் நோக்குடன் ஜனாதிபதி கதிரையில் அமர்த்தப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவை விரைவில் வீட்டிற்கு அனுப்பியே தீர்வோம். ரணிலை விரட்டும் ஜனநாயக போராட்டத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் கட்சி பேதமின்றி இணைய வேண்டும். மக்கள் ஆணை இல்லாமல் ஜனாதிபதியாகிய ரணிலை நம்ப வேண்டாம் என்று சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். ஊழல் மோசடி இல்லாத கட்சி ஜேவிபிஏ. எனவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்குடன் நாம் நாடு தழுவிய ரீதியில் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். ஏவிபியின் ஆட்சியில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு காலத்தை இழுத்த அடிக்காமல் தீர்வை நாம் வழங்குவோம். ரணில் தலைமையிலான அரசுக்கு பாடம் புகட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலும் நல்ல சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. தேர்தல் உரிய திகதியில் நடத்தப்பட வேண்டும். மக்கள் தங்கள் வாக்குகளால் இந்த அரசிற்கு பதிலடி வழங்க வேண்டும் என தெரிவித்தார். சட்டவிரோதமாக கையடக்க தொலைபேசிகளை இறக்குமதி செய்வதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்புலாப்பட்டி தெரிவித்துள்ளார். இவ்வாறான சட்டவிரோத இறக்குமதிகளினால் நாடு பெருமளவு வரி வருமானத்தை இழந்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதியமைச்சர் கையடக்க தொலைபேசி இறக்குமதியாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்ட தவறாக பயன்படுத்தப்பட்டாலோ அல்லது சட்டவிரோதமாக செயற்பட்டாலோ இந்த எண்ணை பயன்படுத்தி அடையாளம் காணப்படும். ஆனால் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் தொலைபேசிகள் அவ்வாறு பதிவு செய்யப்படுவது இல்லை. கூடுதலாக சட்டப்பூர்வமாக இறக்குமதி செய்யப்படும் அனைத்து தொலைபேசிகளும் பாதுகாப்பானவை என சரிபார்க்க இந்த விடயங்களை ஆராய்ந்த ராஜாங்க அமைச்சர் இது தொடர்பில் தற்போது உள்ள சட்டங்களை கடுமையாக்குமாறு சுங்க திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் கோரியுள்ள ராஜாங்க அமைச்சர் சட்டவிரோத இறக்குமதியை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வர்த்தக மற்றும் முதலீட்டு கொள்கை திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதைய அரசு சாதாரண மக்கள் மீதும் வரி சுமைகளை சுமத்தி ராஜபக்சேக்கள் திருடிய பணத்தை அறவிட்டுக் கொண்டிருக்கிறது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொத்துவில் கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாசம் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். எமது நாட்டை கட்டியெழுப்ப புதிய இலக்கும் தொலைநோக்கு பார்வையும் தேவைப்பட்டாலும் நடைபாதையில் வியாபாரம் செய்யும் வியாபாரி முதல் எல்லோர் மீதும் தற்போதைய அரசு வரி மேல் வரி விதிக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதாகவே இதற்கு அவர்கள் காரணம் கூறுகின்றனர். சர்வதேச நாணய நிதியத்தை கையாள்வது என்பது சாதாரண மக்களுக்கு குறைந்த அழுத்தத்தை கொடுப்பதானதாக இருந்தாலும் தற்போதைய அரசு சாதாரண மக்கள் மீதும் வரிகளை சுமத்தி ராஜபக்சேக்கள் திரடிய பணத்தை அறவிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டு மக்கள் மீது எந்த அழுத்தமும் இல்லாத வகையில் சர்வதேச நாணய நிதியத்தை கையாளுமாறே 220 லட்சம் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். தற்போதைய ஜனாதிபதியும் ஏனையோரும் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு நடனமாடி கொண்டிருக்கின்றனர். விவசாயிகள் உள்ளிட்ட சாதாரண மக்களின் துன்பங்களை புரிந்து கொள்ளும் பிரேமதாஸ் சகாப்தத்தை உருவாக்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார். தராசு உள்ளிட்ட இடை மற்றும் அளவிடும் உபகரணங்களுக்கான வருடாந்த சீர்கட்டணம் எதிர்காலத்தில் 20% அதிகரிக்கப்பட உள்ளதாக அளவீட்டு அலகுகள் நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டணங்களை நிதியமைச்சகம் திருத்தியுள்ளது. எடை மற்றும் அளவீட்டு கருவுகளை புதுப்பிப்பதற்காக 300 தனியார் சேவை நிறுவனங்கள் துறையின் கட்டுப்பாட்டின் இயங்கி வருகின்றன. அளவீட்டு அலகுகள் தரநிலைகள் மற்றும் சேவைகள் திணைக்களத்திற்கு எடை மற்றும் அளவிடும் சாதனத்தை புதுப்பிக்க மற்றும் விற்க அதிகாரம் இல்லை என்பதனால் அந்த நடவடிக்கைகளுக்கு தனியார் சேவை முகவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நிறுவனங்கள் எடை மற்றும் அளவீட்டு கருவுகளை புதுப்பிக்காமல் துறையின் பெயரை பயன்படுத்தி கட்டணம் வசூலிப்பதாக அளவீடு மற்றும் தரநிலை சேவைகள் இயக்குநர் எஸ்எம் அக்ரந்தலக்க தெரிவித்துள்ளார். சில எடை மற்றும் அளவீட்டு கருவிகளுக்கு திணைக்கள அதிகாரிகள் மட்டுமே சீல் வைத்தாலும் இந்த தனிநபர் சேவை பிரதிநிதிகள் துறை அதிகாரிகள் என்று கூறி உபகரணங்களை சோதனை செய்யாமல் வியாபாரிகளிடமிருந்து 5,000 முதல் 6,000 வரை வசூலித்து வருவதாகவும் திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. நல்லதண்ணி சிவனடி பாதம் மலைக்கு செல்லும் பிரதான சாலையில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் அதிக விலைகளுக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதனால் ஜாத்திரிகர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் ஆரம்பமான சிவனடி பாதமலை பருவகாலம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. தற்பொழுது மிகவும் சிரமத்தின் மத்தியில் ஜாத்திரிகர்கள் வருகை தந்த நிலையில் உள்ளதாகவும் அவ்வாறு வரும் ஜாத்திரிகர்களிடம் நல்லதண்ணி நகரிலிருந்து மலைக்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள ஒரு சில வர்த்தகர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்வதாக ஜாத்திரிகர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகளிடம் இவ்வாறு அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்வதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து நுவரேலியா மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தன கலபட அவர்களிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக ஜாத்திரிகர்கள் தெரிவித்தனர். இதனால் அங்கு முறையாக வியாபாரம் செய்பவர்கள் பாதிப்பு ஏற்படுகிறது என நல்லதண்ணி நகரில் உள்ள வர்த்தக நிறுவன உரிமையாளர்கள் தங்களின் விசனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். காரநகர் கசூரினா பீச் பிரதேசத்தின் எல்லைப்படுத்தல் அபவிருத்தி ஒதுக்கத்திலிருந்து சபையின் 4.2 மில்லியன் ரூபாய் செலவில் 1410 அடி நீளமான நிரந்தர முட்கம்பி வேலி அமைக்க முடிவுறுத்தப்பட்டுள்ளது.
இதன் மூலம் ஈழத்து சிதம்பரத்தின் தீர்த்தக்கரையின் மூலம் கசூர்னா பீச் பிரதேசத்திற்குள் பிரவேசிப்பதும் ராணுவ முகாம் பிரதேசத்திலிருந்து பீச் பகுதிக்கு பிரவேசிப்பதும் முற்றாக தடுக்கப்பட்டுள்ளது. கசூர்னா பீச் பிரதேசம் முழுவதும் 8 ஏக்கர் விஸ்தீரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல அபிவிருத்திகளுக்கும் சபை நிதியை ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரிநகர் பிரதேச சபையின் தவிசாளர் பாலச்சந்திரன் அவர்களது நெறிப்படுத்தலின் கீழ் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கத்திமுனையில் அதிகாலையில் கொள்ளை, பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பெருமளவிலான தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறை திக்கம் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து 5 லட்சம் பணம் மற்றும் 20 பவுண்ட் தங்க நகைகள் கத்திமுனையில் கொள்ளையிடப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை முகமூடி அணிந்து உட்புகுந்த கொள்ளையர்கள் கத்திமுனையில் கொள்ளையடித்துள்ளனர். வீட்டின் கதவை உடைத்து உட்புகுந்த முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கத்திமுனையில் தாக்குதல் நடத்தி பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் பருத்துறை போலீசார் விசேட குழு அமைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு மற்றும் ஆண்மையாக உள்ள தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த தாளமுக்கும் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக திருகோணமலைக்கு கீழாக 340 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. அது மேற்கு திசையில் நகர்ந்து அதன்பின் படிப்படியாக இன்று நண்பகல் இலங்கையின் கரையை கடக்க சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மிகமூட்டமான வானம் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் அளவான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் நேரிய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.